ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் அமையவுள்ள ஒருங்கிணைந்த கடற்பாசி பூங்காவிற்கு மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வரும் 2ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகின்றனர். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மீனவர்களை சந்திக்கும் பயணத்தை தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மத்திய அமைச்சர்கள் பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் எல் முருகன் தொடங்கினர். மீனவ சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அவர்கள் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் வள்ளவிளை வாணியக்குடி குறும்பனை ஆகிய கடலோர கிராமங்களின் மக்களை சந்தித்து அவர்களுடன் அமைச்சர்கள் கலந்துரையாடினர். குளச்சல் மற்றும் முட்டம் துறைமுகங்களுக்கு சென்ற மத்திய அமைச்சர்கள் மீன்பிடி துறைமுகத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் கன்னியாகுமரி விவேகானந்தர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர்கள் கடற்பாசி கொள்கை, மீனவர்களுக்கான கிசான் கிரெடிட் கார்டு, பிரதமரின் மத்திய சம்பதா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ரூபாலா, மீனவர்களுக்கு உடனடியாக அவசரகால சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக ஆய்வுக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். हमारे सचिव महोदय ने नई बात तो बताई, आप सबने इसमें कई लोगों को ये जानकारी भी होगी, किसान क्रेडिट कार्ड ये क्या विषय था जो किसानों को ऋण मिलता है उसी तर्ज पर मछुआरों को भी ऋण देने का निर्णय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने दिया है। केसीसी और फिशर में वो निर्णय का अमलवारी इधर पूरे राज्य में हमारे अधिकारियों ने डिस्ट्रिक्ट लेवल पे कैंप करके देने का प्रयास किया। अकेले कन्याकुमारी में 1500 एप्लीकेशन इकट्ठा करने का काम हुआ और इनमें से 150 से ज्यादा लोगों को किसान क्रेडिट कार्ड दे दिया गया, 2 करोड़ से ज्यादा की राशि उपलब्ध करा दी गई। பின்னர் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சென்னை காசிமேடு மற்றும் கொச்சி மீன்பிடி துறைமுகம் நவீனமயமாக்கப்படும் என்றும், தமிழகம் முழுவதும் பல்வேறு மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துவதற்காக 1800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து கடலோர காவல்படை கப்பலில் இருந்து மீன்பிடி படகின் மூலம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திற்கு மத்திய அமைச்சர்கள் பயணம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீனவர்களை சந்திக்கும் இந்த பயணம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3 நாட்கள் நடைபெறுகிறது.